Hello friends, welcome to Ryan's kitchen. இன்னைக்கு பார்க்க போறது கிரீன் பிஸ்கட். 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணுங்க. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கொண்டு வாங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ வாங்க பிஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு ரவுண்ட் பிஸ்கட்ஸா கட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட்ஸை ட்ரேயில் வச்சுட்டோம். வாங்க இப்போ பேக் பண்ணலாம். ஓவனை 200 டிகிரி செல்சியஸ் டோஸ்ட் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிஸ்கட்ஸை வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் டோஸ்ட் மோடில் பேக் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிஸ்கட்ஸ் வந்து ஓவன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. அது வரைக்கும் பட்டர் க்ரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா விஸ்க் பண்ணிட்டோம். இந்த டைமில் ஒரு டிராப் ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஃபுல்லாகிட்டோம். பட்டர் க்ரீம் ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிஸ்கட்ஸில் அப்ளை பண்ணலாம். பிஸ்கட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு இன்னொரு பிஸ்கெட்டை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான க்ரீம் பிஸ்கட்ஸ் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.